போனாலும் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் அழகாய் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நேற்றைய உணவை இன்று நாம் சாப்பிடுவதில்லை. நேற்று நமக்கு கிடைத்த கிருபை அதை காட்டிலும் காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, புதியனவாக இருக்கின்றது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே நடத்தி வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பாதை காட்டுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை பொழிந்தருளினார். சில பேர் டெய்லி போய் அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த மன்னா கெட்டதாக இருந்தது, அந்த மன்னா சாப்பிட முடியாமல் இருந்தது. அன்றன்றுள்ள மன்னாவை, அன்றன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் பெரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த காட் மார்னிங்கை நாங்கள் ஷூட் பண்ணி இதற்காக ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சு உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கான நோக்கம், இதற்கு முதல்ல நாங்கள் ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தம் பண்ணி கொண்டு ஆண்டவர் இன்று நம்மை வழிநடத்த வேண்டும், இன்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்திலே என்ன பேச போகிறார், இன்று ஆவலோடு நாம் காத்திருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 5:6 சொல்லும் போது, உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி நாம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மோசே வனாந்திரத்திலே அந்த மக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கிறது. வனாந்திரத்திலே தண்ணீருக்கு எங்கே போகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார். கண்மலையை அடித்து பிளந்து தண்ணீர் வருகின்றது குடிக்கின்றார்கள். அடுத்த முறையும் அவங்க அப்படி தண்ணீருக்காய் கேட்கும்பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மோசே கண்மலையினிடத்திலே சென்று பேசாமல், ஆண்டவர் பேசு என்று சொல்லுகிறார், ஆனால் அதை அவர் செய்யாமல் அடிக்கின்றார். Yesterday's formula is not today's wonder, cannot be today's wonder. Provision is permanent, but the methodology is different. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருவார். அழகாய் 2 Samuel 5:19 பார்க்கும் பொழுது தாவீது பெலிஸ்தரோடு கூட போராடி கொண்டிருக்கின்றார், போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஏன் தாவீது எப்பொழுதுமே இருதயத்துக்கு அடுத்தவன் என்று நாம் வாசிக்கின்றோம் என்றால், எப்பொழுதும் தாவீது வந்து ஆண்டவரிடத்திலே விசாரிப்பார். ஆண்டவரிடத்திலே 19:19 தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்த போது, கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இன்னைக்கு நாம காலையில் எழுந்து ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகணுமா செபிக்க கேட்டுக்கொள். டெய்லி டிரெக்ஷன், ஆண்டவர் நமக்கு டிரெக்ஷனை கொடுப்பார். நான் உண்மையாக சொல்கிறேங்க, சாட்சியாக சொல்கிறேன். காலையில் எழுந்து வசனத்தை படிக்காம இந்த ஃபார்வர்ட்ஸ் கடவுளுடைய வசனத்தை படித்து அதுக்கப்புறம் இதை ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணாமல் மா யாரிடத்திலும் பேசவும் மாட்டேன், யார் மற்ற எந்த மெசேஜும் பார்க்கவும் மாட்டேன். அது ஒரு மினிஸ்ட்ரியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். காலையில் ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த வார்த்தையை அனுப்பிவிட்டு தான் மற்றவர்களோடு பேசுவது, மற்றவர்களோடு வேலை செய்வது. ஆண்டவரிடத்தில் விசாரித்து நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே அதிகாரத்திலே 2 Samuel 5:23 நாம் பார்க்கும் பொழுது, 23 தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு அவர், இந்த முறை நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி போ அப்படின்னு சொல்றார். அவர்களுக்கு பின்னாடி போ, இந்த வாட்டி போன முறை சொல்ற நீ போ அப்படின்னு சொல்றார். அதை வச்சுட்டே தாவீது போகல, இந்த முறை விசாரித்த போது நீ பின்னாலே போ. அப்ப மூச்செடி அந்த செடிகள்லாம் நகர்கிறதை காண்கிறார்கள். அப்பொழுது அந்த செடிகளில் முன்பாக, இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போனார் என்று பார்க்கின்றோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து போய் நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். The word is the lamp unto my feet, the light unto my path. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு ஒரு தீபமாய் இருக்கும். எவ்ரி மார்னிங் காட் வில் கிவ் அஸ் அ டிரெக்ஷன். அதுக்காக தான் இந்த காட் மார்னிங் எஃபர்ட் நாங்கள் எடுக்கின்றோம். இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை ஆண்டவர் தொட்டு
ஆண்டவர் ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறார்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். காட் மார்னிங்.